ஹலோ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கரணாகிறேன். ஜனவரி மாதம் ரிவிஷன் எக்ஸாமுக்கு எல்லாரும் தயாராக இருந்தோம். நிறைய பேர் ரிவிஷன்லாம் முடிச்சிட்டீங்க. எப்படியாவது சென்டம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க. பட் கவர்மெண்டோட டெசிஷன் நமக்கு எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் இந்த ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிவிஷனை வச்சுட்டு தான் நமக்கு செகண்ட் ரிவிஷன் வைப்பாங்க. சார், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கூடயே இன்னும் கொஞ்சம் சாப்டர் சேர்த்து வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது உங்களுக்கு. அதனால புதுசாக போர்ஷன்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதே மூணு சாப்டர் எக்ஸாம் வச்சு முடிச்சுட்டு தான் உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் போவாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு திருப்பி இன்னும் ஒரு 15 days நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக டைம் இருக்குது. ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள், ஒரு ரிவிஷன் டென்டேட்டிவ் டைம் டேபிள் கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்கன்னா அரவுண்ட் இந்த டேட்ஸ்குள்ளார தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 7th February 11th February வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு இந்த 5 எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 9th பார்த்தீங்கன்னா February 9th கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு டென்டேட்டிவ் என்றால் ஒரு ப்ரீ பிளான் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் நடக்கலாம், இந்த மாதிரிலாம் எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள். அப்போ இந்த டைம் டேபிளை நம்ம பிரெயின்குள்ளார ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய போர்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இன்னும் என் கையில் ஒரு 15 நாள் இருக்குது. இருக்கிறது வெறும் 3 chapters. எப்படியாவது இந்த எக்ஸாம்ல நான் சென்டம் எடுக்கணும், கம்மியான மார்க் எடுக்கக்கூடாது. இதையே பப்ளிக் மார்க்காக மாற்றிக்கிட்டாங்க, இதையே பப்ளிக் மார்க்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் கிளாஸில். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 3 chapters டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் நீ 27 ப்ராப்ளம்ஸ் படிக்கணும் 1 mark சேர்த்து. நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு 76 ப்ராப்ளம்ஸ் படிக்கணும். அல்ஜிப்ராலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 133 பிளஸ் ஒரு 13 கிராஃப், இப்போ டோட்டலாக ஒரு 236 ப்ராப்ளம்ஸ் படிக்கணும் நீங்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 236 பிளஸ் 13 பார்த்தீங்கன்னா 249 ப்ராப்ளம்ஸ் நம்ம படித்தாகணும். ஒரு 10 days நம்ம படிச்சு முடிச்சா தான் ஒரு 5 days ரிவைஸ் பண்ண முடியும் தரவா. அப்போ இதுதான் ஆக்சுவலாக நம்ம புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ், ப்ரையாரிட்டி போர்ஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு இ சொல்யூஷன் புக் ரெடிமேடாக பண்ணி வச்சிருக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் நம்பர் 1 நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான எக்ஸசைஸ், 1.1 படிக்கணும், 1.2 படிக்கணும், 1.6 1 mark படிக்கணும், யூனிட் டெஸ்ட் படிக்கணும். இதோடைய வீடியோஸ் எல்லாமே லிங்க் அதுக்கு பின்னாடியே இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணாலே உங்களோட லேப்டாப்பில் அதை டச் பண்ணாலோ அல்லது டேபில் அதை டச் பண்ணாலோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF நான் இதை வச்சுருப்பேன். நீங்கள் PDF அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு PDF டவுன்லோட் யூஸ் பண்ணி அதை டச் பண்ணாலே ஓப்பன் ஆகும். அல்லது WPS ஆஃபீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அந்தந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுதான் உங்களுடைய போர்ஷன் 2.1, 2.2, 2.4, 2.5. அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 2.10 1 mark, யூனிட் டெஸ்ட். அதுமாதிரி அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா 3.1 3.14 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. 3.16 கிராஃப் இருக்கும், 3.20 1 mark இருக்கும், யூனிட் டெஸ்ட் 3 இருக்கும். இதெல்லாமே டச் பண்ணிங்கன்னா ரெடிமேடாக இ சொல்யூஷன் புக் வந்துடும். நீங்கள் போய் தேட தேவையில்லை எந்த சமயம் எங்கே எந்த எக்ஸசைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் தரவாக எல்லா சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கு வந்து உங்களுக்கு PDFல இருக்கும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, என்னென்ன படிக்கிறது சார், எப்படி சார் பிளான் பண்ணுறது? இப்போ கம்மிங் டு திஸ் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 14 marks எடுக்கிறதுக்கு 1 mark நீங்கள் தரவு பண்ணுங்க. 1 mark ஒரு 10 days முடிச்சிடுங்க. மொத்தம் 28 1 mark தான் புக் பேக்கில் இருக்குது. நம்ம சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டட் 1 mark எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம். அந்த கிரியேட்டட் 1 mark எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கில் இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 14 questionக்கு ஒரு 11 questions அல்லது 12 questions வரும். 2 questions கிரியேட்டடாக வரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா மெட்ரோ கர்நாகரன் சேனலில் நம்ம கிரியேட்டட் 1 marks கொடுத்துட்டுருக்குறோம். ஆல்ரெடி ஒரு 2 question paper போட்டிருக்கிறோம். அது இல்லாமல் வார வாரம் சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ் போயின்னு இருக்குது, அதுலேயும் நிறைய கிரியேட்டட் 1 mark கொடுத்துட்டுருக்குறோம். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் சென்டம் எடுக்க முடியும். அதனால் 10 days புக் பேக்கில் இருக்கிற 1 mark முடிச்சிடுங்க. டோட்டலாக 28 1 mark தான் இருக்குது. 10 நாள் ஒரு நாளைக்கு 3 1 mark தாராளமாக படித்து முடிச்சிடலாம். இப்போ கிராஃபுக்கு வந்தீங்கன்னா 2 days டைம் எடுத்துங்க. 15 நாளைக்கு நான் பிளான் கொடுத்துட்டுருக்குறேன். எக்ஸசைஸ் நம்பர் 3.16 என்னென்ன ப்ராப்ளம்ஸ் படிக்கணும், எக்ஸாம்பிளில் என்னென்ன சம்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதை எல்லாத்தையுமே தரவாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. இதில் சாய்ஸஸ் எடுக்காதீங்க.
இப்ப 1 மார்க் படிச்சாச்சு கிராஃப் படிச்சாச்சு அப்படினாலே உங்களுடைய டோட்டல் மார்க் ஒரு 30 மார்க் கிடைச்சிரும் ஏனா கிராஃப் உங்களுக்கு ரெண்டு क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்குது ஏனா ஜியோமெட்ரி இல்லன்றதனால ரெண்டு கிராஃப் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால 16 மார்க் வந்துரும் 1 மார்க்ல ஒரு 14 மார்க் எடுத்துட்டே 30 மார்க் உங்களுக்கு வந்துரும் வெறும் கிராஃபும் 1 மார்க் முடிச்சீங்கனா இப்ப ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல 5 மார்க்குக்கு ஒரு 10 மார்க்ஸ் வரலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல ரொம்ப ரொம்ப கம்மியான சம் தான் இருக்குது வெறும் 5 ஏ சம் தான் இருக்குது எக்ஸசைஸ் நம்பர் 1.1 ல நீங்க 4 5 6 7 பார்க்கணும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.3 டோட்டலா ஒரு 5 சம் இதை பார்க்கணும் அப்படின்னா நான் முன்னாடி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் நீங்க அதை பிரஸ் பண்ணீங்கன்னா 1.1 ஓப்பன் ஆயிடும் 4 5 6 7 ஓட வீடியோஸ் வரும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு வாட்டி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க அப்போ ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஒரு நாள் டைம் எடுத்துங்க அதுக்கு ஒரு 10 மார்க் நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு 5 மார்க் வரும் அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் எதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குன்னா ஜிசிடி ஜிசிடி எல்சிஎம் ஸ்கொயர் ரூட் இந்த ஏரியால இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப 3.2 3.3 3.8 3.7ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் படிக்கணும் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க எக்ஸாம்பிள்ஸோட அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் இருந்ததுன்னா யூனிட் டெஸ்ட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் லாஸ்டா அந்த எக்ஸசைஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை முடிச்ச பிறகு அல்ஜிப்ரால அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறோம் நம்ம அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா சால்விங் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்புறம் சிம்பிளிஃபை ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதுக்கப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இருக்குது ஃபார்முலா மெத்தட் இருக்குது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இருக்கும் இது அடுத்த ஏரியா இதுல இருந்து ஒரு 2-5 மார்க் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்போ 10 மார்க்ஸ் இதுலயும் இருக்குது இதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துங்க முன்னாடி நான் சொன்ன பாருங்க அதுக்கும் ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துங்க இதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அல்ஜிப்ரால இந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்போ 4 க்வெஸ்சன்ஸ் நீங்க அல்ஜிப்ரால இருந்து எதிர்பார்க்கலாம் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ்ல அதனால இதை தரோ பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருங்க பிறகு டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸையும் போட்டு பாருங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது டைம் இருந்தா பேலன்ஸ் சம்ஸையும் போட்டு பாருங்க அப்பதான் கம்ப்ளீட் உங்க இந்த புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு போறதுதான் எக்ஸாமுக்கு நல்லது அதுக்கப்புறம் இன்னொரு 1 டே கடைசியா எதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா 3.13 3.14 கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் அதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு பாத்துருங்க அதுல என்னென்ன முக்கியமான சம்ஸ் போட்டு பாக்கணுன்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாத்துருங்க அந்த சம்ஸை போட்டு பார்த்து முடிச்சிருங்க இப்போ டோட்டலா அல்ஜிப்ராக்கு மட்டும் நான் ஒரு 5 நாள் உங்களுக்கு அலர்ட் பண்ணிருக்கிறேன் இப்போ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸுக்கு வரீங்க அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3-5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபியில இருந்தும் ஹெச்சிசிஎஃப்ல இருந்தும் அப்போ அதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துங்க 2.5 2.1 2.2ல என்னென்ன சம்ஸ் படிக்கணும் எந்தெந்த எக்ஸசைஸ் பார்க்கணும்னு கொடுத்துருக்கோம் பாருங்க அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 சாப்டர்ஸ்ல 5 மார்க்ஸ் மட்டும் நம்ம இப்போ கம்ப்ளீஷன் கொடுத்துருக்குறோம் இப்போ 1 மார்க்குக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கணும் நீங்க கிராஃபுக்கு ஒரு 2 டேஸ் எடுத்துங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1 நாள் அல்ஜிப்ராக்கு ஒரு 5 நாள் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்க்கு ஒரு 2 நாள் அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 10 நாள் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு 5 மார்க்ஸை முடிச்சாச்சு 8 மார்க்ஸ் முடிச்சாச்சு 1 மார்க்ஸ் முடிச்சாச்சு இப்போ டோட்டலா 80 மார்க்ஸ் நம்ம வேலை முடிச்சிட்டோம் ஒன்னும் நம்ம 20 மார்க்ஸ் 2 மார்க்ஸுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம் அகெயின் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல 2 மார்க்ஸ் என்னென்ன பார்க்கணும் சொல்லியிருக்கோம் பாத்துங்க அதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ற வேலையை பாருங்க அதுக்கு அடுத்தது அல்ஜிப்ராக்கு 1 நாள் இதுல 2 செக்மெண்டா பிரிச்சிருக்கிறேன் நான் 3.1 ல இருந்து 3.7 வரைக்கும் எதெல்லாம் போட்டு பார்க்கணும் 2 மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் அதை ஒரே நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க அதே மாதிரி இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கன்னா 3.9 3.10 3.13 3.14ல எந்தெந்த சம்ஸ் எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க அப்போ அல்ஜிப்ராக்கு ஒரு 2 டேஸ் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு 1 நாள் டைம் கொடுத்துருக்குறேன் அதில் எந்தெந்த 2 மார்க்ஸ் பார்க்கணும்னு லிஸ்ட் கொடுத்துருக்குறேன் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் நம்ம 2 மார்க்ஸுக்கு ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்துருக்குறோம் அதில் ஒரு 20 மார்க் எடுத்துட்டா நம்ம கையில் 80+20 100 மார்க்ஸுக்கான ஒர்க் பிளான் ரெடி ஆகிடும் அப்போது 10 டேஸ் டோட்டலாக 5 மார்க்ஸ் வரைக்கும் போச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 டேஸ் வந்து நம்ம 2 மார்க்ஸுக்காக கொடுத்ததுனால ஒரு 20 மார்க்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்போது கடைசியாக எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ அகெயின் நான் சொல்றேன் பாருங்க இந்த இ சொல்யூஷன் புக் திருப்பி நான் சொல்றேன் நான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தெரியலனா அந்த எக்ஸசைஸ் அப்படியே கிளிக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்து அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேங்க உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை நீங்க என்ன பண்ணுங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க
சார் இந்த சம் எனக்கு புரியல, இந்த எக்ஸசைஸ்ல எனக்கு இந்த சம் போட்டு காட்டுங்க, அல்லது ஏதாவது கிரியேட்டட் ப்ராப்ளம் உங்க ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க, ஓன் சம் கொடுத்துருக்காங்க, ஐடியா இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே நாங்க அதை வீடியோஸா எடுத்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது இந்த ஆண்டு நம்மளுடைய சோதனையான காலமா மாத்தாம சாதனையான வருஷமா மாத்துறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எங்க கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இலக்கை போய் அடையலாம். மேக்ஸ்னா கஷ்டமான சிலபஸ் கிடையாது. நம்மளுடைய மார்க் லிஸ்ட்ல 100 வர வைக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான். அதை நம்ம விட்டுறவே கூடாது. அது மேல முழு நம்பிக்கை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நடுநடுவில் இந்த சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ் சொல்லிட்டு நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனல் போட்டுக்கிட்டே இருக்குது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். 1, 2, 3, 4 எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எல்லா சாப்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் பப்ளிக் எக்ஸாமுக்காக. ஆனா 5, 6 முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ரிவிஷன் 1 நான் குவஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுலயும் பாத்தீங்கன்னா கிரியேட்டட் சம்ஸ் இருக்கும், உங்களுக்கு புக் சம்ஸ் இருக்கும், யூனிட் டெஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும், அது எல்லாமே சம்ஸ் உங்களுக்கு 1 mark, 2 mark, 5 mark ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால மறக்காம நீங்க நோட்டிபிகேஷன் பெல்ல நீங்க கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எந்த வீடியோஸ் நான் 10th standard போட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சேலஞ்ச் ஃபார் சென்டம் சீரீஸ் அவசியம் பாருங்க. ஏன்னா அது ப்ராக்டிஸ் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நடந்த டிசம்பர் எக்ஸாம்ல நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, நிறைய சென்டம்ஸ் வந்திருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்க போற எக்ஸாம்ல, பிப்ரவரி நடக்க போற எக்ஸாம்ல சென்டம் உறுதி. 10th, 11th, 12th மேக்ஸ் பிசினஸ் மேக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க என்னுடைய நேமை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஹோம் பேஜ் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா 10th standard தனியா இருக்கும், 11th standard தனியா இருக்கும், 12th standard தனியா இருக்கும், 11th standard பிசினஸ் மேக்ஸுக்கு தனியா இருக்கும், 12th standard பிசினஸ் மேக்ஸுக்கு தனியா இருக்கும். உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் நீங்க பார்த்து பயன்பெறலாம். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் வேணுமோ, உங்களை நான் எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் எப்போதுமே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். திஸ் இஸ் கருணாகரன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.